தமிழாளியின் அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் நண்பன் சுதர்சன் பேசுகிறேன். வெல்கம் டு மிஸ்டர் சுதர்சன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கோயிலுங்க வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பா, இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை சேந்தநாடு பைபாஸிலிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள சேந்தமங்கலம் ஊரில் தான் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலோட உள்ள கருவறையில் என்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தான். ஆனால் இங்கே இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, ஈஸ்வரனுக்கு முன்னாடி ஒரு சின்ன நந்தி சிலை இருக்கும். அந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தங்கத்தாலே வடிவமைக்கப்பட்டது. இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். கொஞ்சம் ஒரு சில பராமரிப்பு இல்லாத காரணத்தினால வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக அப்படியே பராமரிப்பு இல்லாததுனால இருக்குது. இது இந்த கோயில் முழுவதுமே கருங்கல்லால் கட்டப்பட்டது. இதுவும் வந்து ஒரு ராஜராஜன் சோழ வடிவமைப்பில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது எப்போ இந்த கோயில் நிறுவப்பட்டதுன்னா 13ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதுங்கிறாங்க. இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜர்கள் சோழர்கள்லாம் வந்து தங்கும் கூடமாகவும் அவங்க வந்து ஆட்சி செய்யும் காலத்தில் இது ஒரு வந்து போர் செய்யும் இடமாகவும் இருந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் கோயிலுக்கு எடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு நந்தி சிலை இருக்குது, பெரிய நந்தி. ஸ்ட்ரைட்டாக மூலாசனத்துலேருந்து இருக்க ஒரு நந்தி சிலை தான். இப்போ நம்ம லெஃப்ட் சைடாக போயிட்டுருக்கோம். இந்த கோயில் ஃபுல்லாக வந்து கீழே முதற்கொண்டு மேலே ஃபுல்லாகவே கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டது. இது அந்த காலத்தில் செய்யப்பட்ட பெரிய அகல் சொல்கிறாங்க. இங்கே இருந்த பெரியவர்கள்லாம் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இதோட கோயில் வரலாற்று மற்றும் இதோட கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ கோயில் மூலாசனம் கருவறைக்கு போகிறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏறி ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கோம். அங்கே எல்லாம் சாமி பார்த்திங்கன்னா ஜாமி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக சொடிச்சு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இது தான். சாமி ஊர்வலம் வரத்துக்காக அது யூஸ் பண்ணுது. இப்போ கோயில் மூலாசனத்து உள்ள கருவறைக்குள்ளே செல்லிட்டோம். வடிவமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்தில் கட்டின வடிவமைப்புன்னு சொல்கிறது உண்மையே 100க்கு 100 உண்மை தான். உள்ளே பார்த்திங்கன்னா சன்லைட் உள்ளே வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது கோயில் பார்த்திங்கன்னா இப்போ இது கோயில் இன்னும் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து சொல்லி யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கோயில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இது எத்தனை கால் போட்டு நல்லா பயங்கரமாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இப்போ கோயிலோட வெளிப்பகுதி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் அப்படியே ரைட் சைடு வந்து ரைட் சைடாக சுற்றி அப்படியே லெஃப்ட் சைடாக வந்தோன்னா பெரிய நந்திக்கிட்ட வெளியில் இருக்க நந்திக்கிட்ட வந்துடலாம். இது நடுவில் கொஞ்சம் வந்து ஏதோ இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம், போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட வரலாற்றுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சோழ வடிவமைப்பில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ராஜராஜன் சோழனுக்கு தஞ்சாவூரில் கோயில் கட்டுற மாதிரி இதுவும் ஒரு கோயில் அந்த வடிவமைப்பில் சேர்ந்தது தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ அங்கே ராஜராஜன் சோழன் கட்டினார்ல, அவரே தான் இந்த இதில் அதுவும் ஒரு அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க தான் இந்த கட்டணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயில். இது கோயிலோட கோபுரம். கோபுரம் பார்த்திங்கன்னா அது இருக்குது. இப்போ இதுவே இந்த கோயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுப்பிச்சு கொஞ்சம் பிரம்மாண்டமாக செஞ்சாங்கன்னா இன்னும் வேறு லெவல் சூப்பராக இருக்கும். ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம்னு கூட சொல்லலாம். கோயில் உள்ளே வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிது. நம்ம மனசில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் வெளி உள்ள கோயிலுக்குள்ளே வரும்போது எந்த கஷ்டமே தெரியாது. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் கூட மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தும் அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்டபம் மாதிரி நிறையா கால் வச்சு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க சுற்றிலையும். கோயில் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மண்டபத்துள்ள பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இது வந்து நிறையா ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லிக்கிறாங்க. அது ஆயிரங்கால் இருக்கானாலும் சரியாக தெரியல. இப்போ கோயிலில் வந்து இந்த வியூலேருந்து பார்க்குறோம், டாப் வியூ. இந்த சைட்லேருந்து பார்த்தா மேலே டாப் கோபுரம் தெரியுது. இதுதான் மூலசந்தம் கருவறை. கருவறைக்கு மேலே இருக்கிற டாப் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் கொடுத்து அடித்து வச்சுருந்தாங்க. இப்போ மழையினால் சேதம் அடைஞ்சு ஒரு மாதிரியாக கருப்பாக இருக்குது. அதே போல் இந்த ஊரும் பார்க்குறது இந்த ஊர் மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய நிலமையில் இல்லை.
இதே இந்த மக்கள் எல்லாருமே இதை வந்து ஒரு கவர்மெண்ட்கிட்ட ஒரு கோரிக்கையாக சொன்னாலுமே இந்த புனித தலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றலாம். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் எந்த அளவுக்கு அரங்கதிக்கப்பட்டு சூப்பராக இது பண்ணி எனக்கு பெரிய மிகப்பெரிய சாமி கும்பிடும் சன்னிதி மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறி வந்தது போல் இதுவும் அதை மாதிரி பராமரிக்கப்பட்டு கொஞ்சம் பயங்கரமாக செஞ்சாங்கன்னா வெளியிலேருந்து வரும் ஏகப்பட்ட மக்கள் ஏராளமான மக்கள் வந்து சென்றும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறிடும். அப்புறம் இந்த ஊருக்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் வரும். இது என்ன ரூம்னு தெரியல. பெரிய பெரிய பாறையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே ஃபுல்லாக பெரிய பெரிய பாறையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாந்து நம்ம ஒரு இது ஃபுல்லாக செதுக்கி வடிவமைத்து வச்சுருக்காங்க. இப்போ கோயிலோட பின்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பின்புறத்துலேருந்து இப்போ கோயிலில் வந்துட்டு இருக்கோம். இந்த கோயில் உள்ள இப்போ யாரும் மக்கள் யாரும் கிடையாது. யாராவது யாராவது இந்த சைடு இந்த இது எங்கே போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேந்தனோட பைபாஸ் போயிட்டு அப்படியே பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் செல்லும் பாதையில் தான் இருக்குது இது. இப்போ லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய வேலையை தான் நடந்து கொண்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஜெய ஜெயலலிதா அவங்க வந்து இரவு நேரத்தில் வந்து சாமி தரிசனம் செய்து போனாங்க அப்படின்னு ஒரு கதை உண்டு அந்த கோயில் நிர்வாகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் அப்படியே ஃபுல்லாக பிரமிப்பாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா அப்படியே லயனாக கல் ஃபுல்லாக தூண் கட்டி தூண்களால் வச்சு பெரிய பெரிய கல்களால் வச்சு இது கிரானைட் கல் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாந்து ஃபுல்லாக நடக்கிற பாதை முதற்கொண்டு கல்லால் வச்சு பதிச்சிருக்காங்க. ராஜராஜன் சோழன் கட்டுமான பணியில் இதுவும் ஒரு பணின்னு சொல்லுறாங்க. அவர் கலைகளிலும் மிகப்பெரிய வள்ளுவர் என்று சொல்கிற போகிற இவர் கட்டுமான பணிகளிலும் மிகப்பெரிய ஒரு வல்லுநர் சொல்கிறாங்க. இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். மூலாஸ்தானம் கருவறையில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலை வெளியிலேருந்து. யார் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு தெரியல. கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா கருவறைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மிக நிறையா சிலை சாமி சிலைலாம் ஃபுல்லாக இருக்கிறது. அதே போல் இந்த கோயிலை கட்டிய மாமன்னன் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனின் 3ஆம் குலோத்துங்க சோழரான அவங்க பெண்மணியில் கிட்ட ஒரு கலை நாட்டியம் நிகழ்ச்சியில் அவர் வந்து அவங்க பெண்மணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டேலண்டான ஒரு கலை நிகழ்ச்சியில் இந்த கோயிலை கட்டிய மாமன்னன் பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியை இவர் கலை நிகழ்ச்சியில் வென்று அவங்களுக்கு ஒரு காதல் வசப்பட்டு அந்த ராஜராஜன் சோழனின் முப்பெரும் சோழனான அந்த பெண்ணையே வந்து திருமணம் செய்து கொண்டார். இவர் இந்த கோயிலை கட்டிய மாமன்னன் சோழ ராஜராஜன் சோழன் அவர்களும் மிகப்பெரிய கலை நாட்டியிலும் ஒரு வல்லுநர் என்று சொல்கிறாங்க. கலை மற்றும் இந்த மாதிரி தொழில்நுட்ப இது கோயில் வடிவமைப்பு போன்ற சிறப்புகளில் வல்லுநர் என்று சொல்கிறாங்க. அவர் வந்து இவர் ஆட்சி ஒரு அவங்க ஊரில் இருக்கும் செய்யும் ஆட்சி செய்யும் ஒரு தலைவராகவும் இருந்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தங்கும் விடுதி போல் வந்து வெளியில் போயிட்டு வந்தவங்களுக்கு ராஜராஜன் சோழர் இவங்களாம் ஒரு தங்கும் கூடமாக அந்த கோயிலை அமைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம கோயிலோட லெஃப்ட் சைடு வந்துகிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. ஃபுல்லாகவுமே வந்து பிரமிப்பாக இருக்கிறது. இது வந்து இந்த கதவு தான் பார்த்தீங்கன்னா வந்து கோயில் மூலாசனத்துக்கு போகிற வழி இந்த சைடு சாமி கும்பிட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடால் வர மாதிரி அந்த சைடு கதவு தெரியுது பார்த்தீங்களா. அது வந்து லெஃப்ட் ரைட் சைடில் போகிறது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூலாசனத்துக்கு போகிற வழி இங்கே தான் கேட்டு போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. இந்த உங்கள் சிலை இருக்குது, இங்கண்டாலையும் சிலை இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா மூலாசனத்துக்கு போகிற வழி. இப்போ பார்த்தீங்கன்னா மூலாசனத்துக்கு போகிற வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இதை பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட இது பார்த்திங்கன்னா இந்த சைடு இது என்னன்னாக்கா உள்ளே கழுவி விட்டுற தண்ணி வெளியே வர்றதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே நம்ம ஏறிட்டு இது ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்திங்களா, இதில் ஏறணும்னு வச்சுக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜபம் பண்ணுற மடம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த காலத்தில். இதுவும் வந்து ஒரு வகையாக இது வந்து நாட்டியம் ஆடுற மண்டபம் கூட சொல்லலாம், அதை கூட யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட அந்த ஜபம் பண்ணுற மரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு அரசன் ராஜராஜ சோழன் மாதிரி அவங்க ஒரு மாமன்னை வந்து இதில் உட்காந்து
இந்த மாமன்னர் பார்த்தீங்கன்னா அந்த ஜபம் பண்ணுற மடத்தில் உட்காந்து அவர் பேசி கொண்டு இருப்பார். அவரோட தொண்டர்கள் மட்டும் கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து அவரோட சொல் அறிவுரைகளை கேட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமு, கிரில் கேட்டு போட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சாமி சிலை இருக்கிற மாதிரி, பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது மாதிரி ஒரு பழைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே ஏகப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது. இதில் எதுவும் சாமி சிலைலாம் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால எதுவும் யூஸ் பண்ணலை. இது இங்கனால் பார்த்தீங்கன்னா இது என்னன்னாக்கா மழை தண்ணீர் வந்து நொம்புறதுக்கு இது ஒரு ஸ்பெஷலாக வச்சு ஒரு வித்தியாசமாக வந்து வடிவமைப்பில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி நொம்பி அத்தா அந்த சைடாக ஓடுற மாதிரி, ஒரு அந்த சைடும் ஓடுற மாதிரி இல்லை, ஒரு இது மாதிரி கிணறு மாதிரி இருக்குது. எதுக்குன்னு தெரியல, தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுவாங்க. இதில் உட்காந்து பேசி எல்லாருக்கும் வந்து அறிவுரை சொல்கிறது, மற்ற நிகழ்வுகள் எல்லாமே இதில் நடக்கும். இதில் உட்காந்து பேசுவாங்க. கீழே அவரோட தொண்டர் மற்றும் அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கீழே சைடெலாம் உட்காந்துருப்பாங்க, கீழெலாம். இப்போ நம்ம அதை தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். இதை நல்லா பாருங்கள். இப்போ இந்த காலத்தில் எப்படி அரசியல்கள் இது மாதிரி மேடை மேடை நிகழ்ச்சி போட்டு அரசாணை போடுவோம், அது மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்து தான் பெரிய பெரிய வாக்குறுதி இந்த மாதிரி செயல்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ அதை முடிச்சுட்டு வந்தாச்சு. கோயிலில் பார்த்து ரவுண்டு சுற்றி வந்துட்டோம். கோயில் பார்த்து ரவுண்டு சுற்றிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வர வழி என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த எத்தி இருக்குது, நந்தி சிலை. அதே இருக்கு பாருங்கள், நந்தி சிலையோட ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸில் எழுதி ஏறி நந்திக்கிட்ட போகலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நந்தி காதில் எது சொன்னாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. இது கோயில் என்ட்ரன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மணி, இந்த கோயிலோட மணி. இது என்னடா புது கோயிலாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பக்கத்திலே, ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்திலே பெரிய நாயகி தாயார் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கோயில், இதுவும் கட்டியிருக்காங்க. இதான் வந்து கோயிலோட அவுட்ரு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கல் பாறையெல்லாம் வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. இன்னும் கோயில் பணி வந்து முழுமையாக முடியாத காரணம் இப்படி கிடக்கிறது. இதில் முக்கிய காரணமே இப்படி ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால தான். இப்போ நம்ம வந்து அந்த பெரியநாயகி அம்மன் கோயிலை நோக்கி தான் போகிறோம். அந்த கோயிலும் பார்த்தீங்கனாலுமே வந்து கடப்பாக்கல்லில் அதை வெட்டி தான் வடிவமைக்கப்பட்டது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே கல் போட்டு எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஏதேதோ செய்கிறதுக்காக அங்கே வந்து எடுத்து போட்டு கல்லெல்லாம் பாறையெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. அது இன்னும் முழுமையாக முடியல. இப்போ கோயிலுக்குள்ளே தான் என்ட்ராக போகிறோம். இந்த பெரியநாயகி அம்மன் கோயில் இதுதான் அதோட வாசல். கதவு திறந்துருக்கு, உள்ளே பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம், கோயில் உள்ளே இருட்டாக இருக்குது, ஆனால் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் மூலாசன கருவறை சொல்லுவாங்க பெரியநாயகி அம்மனோட. இங்கே வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாமியோட விளக்கு ஏரியத்தை மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இதில் இந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே யாரும் வந்து வத்தி விளக்குகள் கல்புறம் எதுவும் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாமிக்கு லைட் போட்டு பார்க்குறோம் நல்லா கிளியராக. உள்ளே இருக்கிற திருவுருவ சிலை தெரியுது பாருங்கள், பெரியநாயகி அம்மனோட சிலை. இப்போ நம்ம லைட் போட்டு உள்ளே எப்படி ஜூமிங்காக இருக்குதுன்னு நல்லா காட்டுறோம். இதுதான் அகில் ஏற்றுறதுக்கான மடம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே வந்து அந்த ஸ்டெப்ஸில் எதுவும் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போர்டில், பச்சை கலர் போர்டில் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாமி கிட்டே போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா அது தெரியுது பாருங்கள், பெரியநாயகி அம்மன் சிலை. இப்போ மேலே வந்து போட்டிருக்கு பெரியநாயகி தாயார். இப்போ அதை பார்த்துக்கிட்டுருக்கோம். இந்த பாருங்க ஜூம் பண்ணி இது கருவறையில் உள்ள இதுவே வந்து உங்களுக்காக வீடியோ பதிவு எடுத்து காமிக்க வரும். அந்த சிவன் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி பாசிட்டிவாகமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உள்ளே வந்தாலுமே ஒரு புனிதத்தலம் மாதிரி இருக்கும். என்னன்னாக்கா ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும். எல்லாமே உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு வந்து ஒரு ஒருங்கிணைப்படுத்தி அமைதி காணும் மாதிரி, அமைதியாக உண்டாக்குற ஒரு நிகழ்வும் இந்த சாமி கூடிய சக்தின்னு சொல்கிறாங்க. உள்ளே போனாலே இப்போ சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாறைலாம் கிடக்குது. இதை கட் பண்ணி டிசைன் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறாங்க எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்காக. இது அவுட்ரு, இது அவுட்ராக பார்க்குறோம். கோயில் சிவன் கோயிலோட அவுட்ரு பகுதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லெலாம் கிடக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையாக தான் இருக்குது. இப்போ நம்ம வெளியிலேருந்து வந்து கோயிலோட கோபுரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஜூம் பண்ணி வெளியில் பார்த்தாலும் ஃபுல்லாக புல் இப்படி கல்லும் அந்த மாதிரியே கிடக்குது. இது வந்து இதே கொஞ்சம் பராமரித்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த கல்லெலாம் எடுத்தாந்து அந்த காலத்துலேயே வந்து எடுத்தாந்து இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடக்கு பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க இந்த சைடில். இது வந்து கோயில் சுற்றிக்கான யூஸ் பண்ண வந்து ஒரு காமௌண்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய மதுள்.
அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே உடஞ்சி உடஞ்சி கிடக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா ரோடு, அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைபாஸ், உளுந்தூர்பேட்டை பைபாஸ் ரோடை வந்து போய் அடையலாம். எல்லாம் கல் கல் தூண்கள்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. வெட்டி வச்சுக்கிட்டு இது இப்போ கோயிலோட அவுட்ரு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான் நான்